ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீர்மூழ்கி கப்பல்னால் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதில் என்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இப்போ நம்மகிட்ட எத்தனை நீர்மூழ்கி கப்பல் இருக்குது, ஸோ இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீர்மூழ்கி கப்பல்னால் என்ன, இது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா சப்மரின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக 4 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹல்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பல்லாஸ்ட் டேங்க்குன்னு சொல்லுவாங்க. தேர்டு ஒன் ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் அண்ட் ஃபோர்த் ஒன் நேவிகேஷன் எக்யூப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஹல். ஹல்னுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வெசல் டைப் ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்திங்கன்னா ஹல்னு சொல்லுவாங்க. இது வந்து எதால் மேக் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல், ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலால் மேக் பண்ணியிருப்பாங்க. எதனால் இதுக்கு ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது கடலுக்கடியில் ரொம்ப ஆழமாக போகிறதுனால, ஸோ இது அந்த அளவுக்கு ப்ரெஷரை தாங்கக்கூடியதாக இருக்கணும், அதனால் இதுக்கு ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் கொடுக்குறாங்க. இதை பற்றி பார்த்திங்கன்னா டோட்டலாக பாடி ஆஃப் த சப்மரினே இந்த ஹல் தான். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா பல்லாஸ்ட் டேங்க்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி கப்பல் வந்து கடலுக்கு அடியில் போகிறதுக்கு, அப்புறம் கடல் மட்டத்தை அடைகிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல் ஆகுது. டோட்டலாக பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மூமெண்ட்டுக்கு வந்து இந்த பல்லாஸ்ட் டேங்க் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்லாஸ்ட் டேங்க்னால் ஒன்றும் இல்லை, ஒரு டேங்க் லைக் ஸ்ட்ரக்சர் தான். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கடலுக்கு அடியில் போகிறதுக்கு இதில் வந்து வாட்டர் இல்லைன்னா ஏரை ஃபில் பண்ணுறாங்க அந்த டேங்கில். ஸோ இது அதோடய டென்சிட்டி வந்து அதிகமாகுது, அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் போகிறதுக்கு இந்த பல்லாஸ்ட் டேங்க் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதிலேருந்து நீங்கள் வந்து வாட்டரை வெளியே ஏற்றினா இல்லை ஏரை வெளியே ஏற்றினாங்கன்னா இதோட டென்சிட்டி வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா அந்த சப்மரினை வந்து மேலே தூக்கிட்டு போகுது. ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, சப்மரினோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட்டை தீர்மானிக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம். இந்த ப்ரொப்பல்ஷன் சிஸ்டத்துக்கு ரெண்டு வகையில் வந்து பவர் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டீசல் எலக்ட்ரிக் டைப்பு, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் டைப்பு. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேவிகேஷன் என்னென்னு பார்த்துருவோம். நேவிகேஷன் என்னென்னா ஒரு கப்பலோடைய திசையை தீர்மானிக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாமே நேவிகேஷன் டிவைசஸ் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 types டிவைஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று வந்து சோனார், இன்னொன்று GPS. ப்ரொப்பல்ஷனை பேஸ் பண்ணி சப்மரின் வந்து 2 types பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் பவர்டு, செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டீசல் எலக்ட்ரிக். ஃபஸ்ட்டு நம்ம நியூக்ளியர் பவர்டை பற்றி பார்த்திங்கனா, நியூக்ளியர் பவர்னால் என்ன, நியூக்ளியர் பவர் சப்மரினில் என்ன தான் நடக்குது, எப்படி ஒரு ஆட்டம் வந்து இந்த சப்மரினுக்கே எனர்ஜி கொடுக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீல்டுக்குள்ளே யுரேனியம் 235 அப்படிங்கிற ஒரு ஆட்டமை வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க ஒரு நியூக்ளியஸை வச்சு. ஸோ இந்த ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் யுரேனியம் 235 வந்து பண்ணுறதுனால இதிலிருந்து ரொம்ப எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஷீல்டை சுற்றி வந்து இப்போ பார்த்திங்கன்னா வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். அந்த வாட்டர் வந்து அந்த எனர்ஜியால் ஆவியாக மாறுது. ஸோ இந்த ஸ்ட்ரீம்னு சொல்லக்கூடிய அந்த ஆவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டர்பைனில் வந்து செலுத்துகிறாங்க. ஸோ இதன் மூலமாக அந்த டர்பைன் வந்து ஸ்பீடாக சுற்றுது. ஸோ அந்த டர்பைன் சுற்றுறதுனால பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் வந்து அதில் வந்து கப்புள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஜென்ரேட்டருக்கு பவர் கொடுக்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த டர்பைன். இந்த ஜென்ரேட்டர்லேருந்து பவர் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்மரினில் இருக்கிற பேட்டரிக்காகட்டும், அந்த சப்மரினில் இருக்கிற ப்ரொப்பலருக்காகட்டும், இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பவர் எங்கேருந்து கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா யுரேனியம் 235 ஆட்டத்துலேருந்து கிடைக்கிது. ஸோ இது வந்து ஒரு செயின் ப்ராசஸ் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. மினி அட்டாமிக் பவர் ஸ்டேஷனே கடலுக்கு அடியில் இருக்குது. ஒரு அட்டாமிக் எனர்ஜினால் இந்த கப்பல் வந்து மூவ் ஆகுறதுனால இதோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஆப்ரேஷன் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் ரேஞ்சுனால் இதுக்கு வந்து ஒரு எல்லா சப்மரீனுமே ஒரு ரேஞ்ச் இருக்கும். இவ்வளோ கிலோமீட்டர் தான் போயிட்டு போக முடியும், இவ்வளோ கிலோமீட்டர் தான் வர முடியும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்மரீனுக்கு வந்து அதிகமாக இருக்கும். எதனாலும் பார்த்திங்கன்னா இது எனர்ஜியாக தானாகவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது, எந்த ஒரு சோர்ஸுமே தேவையில்லை இதுக்கு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக லேண்டுக்கு போயிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜின் சப்மரின். டீசல் இன்ஜின் சப்மரின் பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்லி கம்பேர்ட் டு நியூக்ளியஸ் சப்மரின் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லோ காஸ்ட்டில் கிடைக்கக்கூடியது. இந்த சப்மரினில் பார்த்திங்கன்னா ஒரு டீசல் இன்ஜின் தான் ஒரு ப்ரொப்பலரே ரன் பண்ணுது. இது டீசல் இன்ஜினில் ரன் ஆகிறதுனால இதோட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவைட்டராகவே இருக்கும். ஸோ எனிமீஸ் சப்மரின் வந்து இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினமாகவே இருக்குது. நியூக்ளியர் சப்மரினை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் அண்ட் ரிப்பேர் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது.
இதோட ஆப்ரேஷனல் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும் கம்பேர்ட் டு நியூக்ளியர் சப்மரைன். ஏன்னா இது வந்து அடிக்கடி லேண்டுக்கு போயிட்டு அதுக்கு தேவையான டீசலை வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து கம்மியான ஆப்ரேஷனல் ரேஞ்சோடு இருக்குது. ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அந்தளவுக்கு இருக்காது. கம்பேர்ட் டு நியூக்ளியர் சப்மரைன் இதுக்கு ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். இன்ஜின் வந்து ஆனில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜினை வந்து டைரெக்டாக ப்ரொப்பலர் கூட கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே ட்ரைவ் பண்ணும் ப்ரொப்பலரை. சப்மரைன் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட டிஃபென்ஸ் ஸ்ட்ரென்த்தை வந்து கூட்டுறதுக்காக இந்த சப்மரைன்ஸ் நிறைய நாடுகள் அதிகமாக வச்சுருக்காங்க. டிஃபென்ஸ் ஸ்ட்ரென்த்னா கண்டிப்பாக அதில் வெப்பன் இருக்கும் கரெக்டாக. ஸோ என்னென்ன வெப்பன்லாம் இதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக பார்த்தீங்கன்னா 3 types of weapon யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று டோர்பிடோஸ் அப்படிங்கிற ஒரு வெப்பன் யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிசைல்ஸ் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மைன்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். டார்பிடோஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கடலுக்கு அடியில் இருக்க மற்ற சப்மரைன்ஸ் அப்புறம் வந்து கடலில் இருக்கிற ஷிப்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த வெப்பனை யூஸ் பண்ணுறாங்க. மிசைல்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இதை வந்து சப்மரைன்லேருந்து ஆப்ரேட் பண்ணலாம், சப்மரைன் மிசைல்ஸ்னு சொல்கிறாங்க. மைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேசிக்காக ஒரு பாம் தான். இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அதர் எனிமியோட ஷிப்பு அதர் எனிமியோட சப்மரைன்ஸை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த மைன்ஸுங்கிற வெப்பனை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கரண்ட்டாக சப்மரைன் எந்த நாடெலாம் அதிகமாக வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைனா, அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா 79 submarines இருக்குது. செகண்ட் வந்து US, அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா 68 submarines இருக்குது. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா, அவங்ககிட்ட வந்து 64 submarines இருக்குது. கரண்ட்டாக இந்தியா அதாவது நம்மகிட்ட எவ்வளோ சப்மரைன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17 submarines இருக்குது. இந்த சப்மரைன் பற்றிய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் பாருங்கள்.